ஹாய் கைஸ் வெல்கம் டு கருண்யா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பிரின்ஸஸ் கட் பிளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்களுமே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிளவுஸோட டோட்டல் ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இன்ஸ்டேப்பை நம்மளோட ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க இருந்து வச்சு நமக்கு ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ வேணுன்றத மெஷர் பண்ணிக்கோங்க இந்த ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிளவுஸாவும் வியர் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு கிராப் டாப் மாதிரி கூட கீழே ஸ்கர்ட் போட்டு வியர் பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறோம் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர்ட்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் பிளவுஸோட டோட்டல் ஹைட் தேர்டீன் இன்ச் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ச் டேப்பை பின்னாடிலாம் க்ராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக அண்டர் ஆம்க்கு கீழே இன்ச் வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தேர்ட்டி ஒன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ச் ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு தேர்ட்டி ஒன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து பிளவுஸோட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணோம் இந்த தேர்ட்டீன் இன்ச் கிட்ட கரெக்டாக இன்ச் ஸ்டேப் வச்சு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்காதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு அண்டர் ஆம்க்கு கீழே இன்ச் ஸ்டேப் இந்த மாதிரி வச்சு ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஹார்ம் ஹோல் வந்துட்டு ஃபிஃப்டீன் இன்ச் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஆண்ட் ரைட் ஆண்ட் ரவுண்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும் பேக் நெக் வந்துட்டு பார்த்திங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு வச்சுக்கிறேன் நம்ம வந்துட்டு நெக் வந்துட்டு ரொம்ப டீப்பாக வச்சால் கூட நமக்கு ஷோல்டர் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக நிற்காது சரிஞ்சு வரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஆண்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணுன்னா நம்ம ஆண்டோட ஹைட் நைன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணுறோம்ல அங்கே இன்ச் ஸ்டேப்பை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஹேண்ட் ரவுண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஆண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டென் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் டென் இன்ச் டிவைடட் பை டூ பண்ணால் வந்துட்டு ஃபைவ் இன்ச் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச் அந்த தேர்ட் 13 இன்ச் கூட நான் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு பிளஸ் பண்ணிக்கிறேன் நம்ம எதுக்கு ஆஃப் இன்ச் பிளஸ் பண்ணுறோன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணால் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு நமக்கு போயிடும் கூடவே வந்துட்டு இன்னொரு ஒன் இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஒன் இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒன் இன்ச் நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இன்ச் நம்ம வந்துட்டு டிவைடட் பை ஃபோர் பண்ணிக்கலாம் செஸ்ட்டுக்கும் சேம் டிவைடட் பை ஃபோர் பண்ணிக்கோங்க டிவைடட் பை ஃபோர் பண்ணால் வந்துட்டு நமக்கு எயிட் இன்ச் கிடச்சிருக்கு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் டிவைடட் பை ஃபோர் பண்ணணும் எயிட் கூட ஒரு ப்ளஸ் டூ பண்ணிக்கிறேன் இந்த ப்ளஸ் டூ எதுக்குன்னா வந்துட்டு நம்ம சைடில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு தைப்போம்ல அதுக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கூட டிவைடட் பை த்ரீ பண்ணணும் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் தான் டிவைடட் பை த்ரீ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் இன்ச் அது கூட வந்துட்டு அதே மாதிரி டிவைடட் பை ஃபோர் பண்ணா வந்துட்டு நமக்கு செவன் இன்ச் வந்துட்டு கிடச்சிடுச்சு இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் க்ளாத்லேயுமே வந்துட்டு நம்ம இதே மாதிரி தான் வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் ஹைட் ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு பிளவுஸோட டோட்டல் ஹைட் வந்துட்டு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு கிளாத்தா இமேஜின் பண்ணிக்கோங்க கிளாத்தோட ஃபோல்டர்ட் எண்ட்லேருந்து இருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் தான் நெக்கோட அகலம் டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இன்ச் ஸ்டெப் வச்சு ஷோல்டரோட அகலம் வந்துட்டு ஒரு கால் இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் தான் ஷோல்டரோட அகலம் வந்துட்டு மூணே கால் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு காமன் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ம் ஹோல் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஹார்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஃப்டீன் டிவைடட் பை த்ரீ பண்ணால் வந்துட்டு ஃபைவ் இன்ச் தான் வந்துட்டு ஹார்ம் ஹோல் லென்த் நம்ம இந்த மூணே கால் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஃபைவ் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம ஹார்ம் ஹோல் லென்த் வந்துட்டு ஃபைவ் இன்ச் வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எயிட் இன்ச் அந்த எயிட் இன்ச் கூட வந்துட்டு ஒரு ப்ளஸ் டூ பண்ணால் வந்துட்டு டென் இன்ச் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இன்ச் டேப் வச்சுக்கோங்க இந்த கிளாத்தோட ஃபோல்டட் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அந்த மாதிரி கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் எயிட் இன்ச் கூட ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுமே இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லைன் டிரா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அங்க இருந்து இன்ச் ஸ்டெப் வச்சு ஒரு டூ இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டூ இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு நம்ம கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு உள்ள விட்டு ஸ்டிச் பண்றதுக்காக மேலே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கீழேயுமே மார்க் பண்ணிடுங்க நம்மளோட டோட்டல் ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இன்ச் ஸ்டெப் வச்சு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம் சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பேக் பார்ட்டுக்குமே வந்துட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணணும் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ப்ரின்சஸ் கட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் கீழே வந்துட்டு நான் இதே மாதிரியே வந்துட்டு திருப்பி ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஆம் ஹோல் கேர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி க்ராஸாக இன் ஸ்டெப் வச்சு ஒரு கால் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ஆம் ஹோல் கர்வ் வந்துட்டு ஒன்னே கால் இன்ச் இது வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு காமன் தான் இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டேன் திருப்பி இதிலே வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி காட்டினேன்னா புரியாது ஸோ வந்துட்டு இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பிரின்சஸ் கட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இன்ச் ஸ்டெப் வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நைன் ஆர் நைன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காமன் தான் நைன் ஆர் நைன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்துட்டு நம்ம சைடில் இந்த கிளாத்தோட ஃபோல்டட் என்று இருக்கு பாத்தீங்களா அங்கிருந்து இன்ச் ஸ்டெப் வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கணும் மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க லென்த் பாத்தீங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கணும் அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு இருக்கணும் அதுக்கு பேஸ் பண்ணி இந்த நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம இந்த ப்ரின்சஸ் கட் ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம் அந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாண்டிங்காக வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச் ஆர் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் டூ அண்ட் ஆஃப் இன்ச் ஆர் த்ரீ இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக லைன் ட்ராப் பண்ணுறேன் பார்த்தீங்களா அப்படியே வந்துட்டு நம்ம சிசரில் கட் பண்ணிடணும் நடுவில் அந்த சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு வந்துட்டு இதில் புரியலனா கூட பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுட்டு கட் பண்ணோம்னா நமக்கு ஈஸி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை பார்த்து பேப்பரில் கூட பேட்டர்ன் டிரா பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சிருப்பேன் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த பேட்டன் ட்ராயிங்கை பார்த்துட்டு ஈஸியாக கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்